குறிப்பாடு மட்டும் ஒரு 7500 டிக்கெட் இருக்கிறோம். இந்த 7500 டிக்கெட் அந்த குறிப்பாட்டுக்காரங்க சிறப்பு மட்டும்தான். இதில் மற்ற குளமும் எந்த குளமும் கிடையாது, ஒரே பெருமுடி மட்டும்தான். அந்த பெருமுடி குளத்தில் நாங்கள் வந்து இப்போ கோயில் அது 6 பக்கமாக இருக்கிறதுனால கொடுமுடி வேலையில் நடத்து செலவு அதிகமாகவும் மக்கள் அதிகமாகவும் ஸ்ட்ரென்த்து பண்ண முடியாது. டவுனில் போய் போகணுங்கிறதுக்காக இவ்வளோ சிறப்பாக வச்சு அங்கங்கே 5 மண்டபத்தில் அன்னதானம் தனித்தனியாக எடுத்துருக்குங்க. ஒவ்வொரு 5 மண்டலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வரவங்க ஒவ்வொரு மாவட்டம் சிரமம் இல்லாமல் வரணுங்க. இதில் பொதுப்படியாக வர்றவங்கள மட்டும் இங்கே கூட சேர்த்திருக்கிறோம். கொண்டாந்து இடையில வர்றவங்க பொதுமக்கள் வர்றவங்க அங்கே மட்டும் இங்கே அந்தந்த மாவட்டத்தில் சரி அந்த ஒவ்வொரு மாவட்டம் தனியாக வெளியே போய் பண்ணி இந்த மாவட்டம் வராங்க. நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், பழனி, திண்டுக்கல் எல்லாருமே வருது. வந்து அந்தந்த மண்டலத்தில் அங்கங்கே செட் பண்ணி அங்கங்கே சாப்பிடுங்க. காலையிலிருந்து நடந்தது. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு கால வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தரைக்கும் கோயில் எப்பவுமே வந்து கோயில் ரொம்ப இடிச்சு வேலை செய்யணும். எந்த கோயிலோட இந்த கோயில் சிறப்பாக எல்லா கோயிலோட இருக்கவும் செய்வோம். இது போனதால் கல்வெட்டுலேயே எல்லாமே செஞ்சாச்சு. அதனால கல்வெட்டில் செஞ்சதுனால இந்த கோயில் வந்து மறுபடி அவங்க அரசர்லாம் செய்கிறாங்களே அந்த மெத்தடில் இப்போ செஞ்சுருக்குங்க. அதனால அந்த கோயில் வந்து பாலிஷ் பண்ணால் மட்டும் போதும், மீதில் அப்படியே பெயிண்டிங் மட்டும் பண்ணி இந்த இடம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும். கல்வெட்டில் செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க? அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குங்க. போன டைம் எந்த எந்த டைம் எந்த பீரியட் முன்னாடி அதாவதுங்க அந்த கோயில் குறிப்பாட்டுக்காரர் அவர், அதில் வந்து அவர் அந்த வேண்டப்பட்டவராக இருந்தார். அவரோட சிறு ஒவ்வொன்று இப்போ வித்தியாசமாக செய்யணுமே. சாமிக்கு மேலேருந்து பூ போட முடியாது, ராஜகோபுரத்தில் வந்து மேலேருந்து போட முடியாது, சும்மா ஐயதான் முடிய வச்சு தான் போட முடியுங்க. ஒரு சிறப்பாக இங்கே வந்து பூஜையில் பூவை வச்சு அதை கொண்டு ஹெலிகாப்டரில் கொடுத்து லேண்டிங் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு மூட்டையோடு அறுத்து மேலேருந்து லேண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அந்தந்த கோபுரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சுற்றி ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து தனித்தனியாக பண்ணார். எத்தனை எத்தனை வருஷம் பழமையான கோயில்? பழமையாக எடுத்தனா இப்போ பழையவங்களே ஒன்று தனியாக இருக்குதுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இங்கே வந்து நாங்கள் பிரிஞ்சு வந்த அந்த கோயிலில் வந்து ஒரு 45 வருஷம் இருக்குங்க. ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கு புதுவாங்கலம் கோயிலை பற்றி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து திருவிழா சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கிறேன்.